மந்திரம் அத்துவாவின் மிகுத்து ஒரு வடிவமாக தந்தது என் மந்திரம் அத்துவாவின் மிகுத்து ஒரு வடிவமாக தந்தது என் அறர்க்கு என்னின் சகத்தினுக்கு உபாதானங்கள் விந்து மோகினி மான் மூன்றாம் இவற்றின் மேலாகி விந்து சிந்தை ஆர் அதீதம் ஆன சிவ சித்தி சேர்ந்து நிற்கும். ஆக இதை சொல்லும்போது இந்த பாட்டில் சிவசக்தின்னு வரணும், அச்சுப்பிழை சிவசித்தின்னு இருக்குதுங்க. சிவசக்தி சுந்தரமுடைய புத்தகம் தான் திருத்திக் கொள்ளலாம். இது அந்த சக்தி என்பதுதான் சித்தின்னு இருக்குது, பார்த்துருங்க. அது அதில் இருந்தால் திருத்திங்க, இதில் கரெக்டாக இருக்குது இந்த பாட்டில், நம்ம அருமையான உரையில் சரியாக இருக்குது. எனவே இந்த பாட்டு என்ன சொல்கிறார், இறைவனுக்கு அத்துவாக்களுள் மந்திரத்தை ஒரு வடிவமாக சிறப்பித்து கூறப்பெறுவது என்னை. இப்போ அத்துவா வடிவம்னு சொன்னீங்க, அதுலேயும் அத்துவா வடிவம்னு சொல்லி அதில் குறிப்பாக இது மந்திரமே அவனுக்கு வடிவங்கிறீங்க. அதான் சொல்கிறார், மந்திரமே அத்துவாவின் மிகுத்தொரு வடிவமாக தந்தது என் அறர்க்கு அப்படின்னு கேட்பாயானால், உலகிற்கு முதற் காரணங்கள் தூமாயை துய்த்தல் மாயை பிரகதி மாயை என மூன்றனுள் தூமாயை உயர்ந்ததாய், அதாவது சுத்தமாயை அசுத்தமாயை பிரகிருதி மாய், அதனால் தூமாயை உயர்ந்ததாய் மன அறிவிற்கு எட்டாத சிவசக்தி அதனை பொருந்தி நிற்றலாலும், அதாங்க பாட்டு, இவற்றின் மேலாகி விந்து சிந்தை ஆர் அதீதம் ஆன சிவசக்தி, நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற சிவமும் சக்தியும் தானே நேரடியாக இருந்து ஐந்தொழி செய்கின்ற இடம் எதுங்க, சுத்தமாய், அதான். எனவே சக்தி சேர்ந்து நிற்கும். எனவே இந்த பாட்டில் அதை சொல்ல மிகுத்துனா சிறப்பித்து உபாதானங்கள், இந்த உபாதானம் என்று சொல்லுக்கு முதற்காரணங்கள் என்று பெயர். விந்து தூமாயை, நீங்கள் இப்போ விந்து மோகினி மான் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா, விந்து என்பது சுத்தமாயை, மோகினி என்பது அசுத்தமாயை, மான் என்பது பிரகிருதி மாயை மான் என்று சொல்வது. ஆக இந்த மூனை சொல்வார், சிந்தை ஆர் அதீதமான மனத்தினால் அறிதற்கு எட்டாததான இப்பாட்டும் அடுத்த பாட்டும் உலகம், உலகமாக ரெண்டு சேர்த்து சிந்திக்க வேண்டிய பாட்டுன்னு அர்த்தம். இப்போ இந்த பாட்டில் சொல்லப்பட்ட செய்தி, நீ அடுத்து அருணையார் இதுக்கு என்ன பொருள் செய்கிறார் பாருங்க. கண்ணழித்துறை அத்துவாவில் ஆறு அத்துவா, அத்துவா என்பது ஆறு, ஆறு அத்துவாக்களில் மந்திரம், நமக்கு மந்திரத்துக்கு அருணையார் சொல்லுகிற சொல்லு மறைமொழி அப்படிங்கிறது. மறைமொழி ஒன்றை மட்டும் மிகுத்த ஒரு வடிவமாக, இப்போ ஆறுமே அவனுக்கு வடிவம்தான், ஆறிலும் மந்திரமே மிகச்சிறப்பாக பேசப்படுவது ஏன் அப்படின்னு கேட்டால் சொல்ற வடிவமாக சிறப்புடை ஒரு வடிவமாக அவனுக்கு தந்தது என்னின் கடவுளுக்கு உரித்தாகிய ஆகமங்கள் கூறியது என்னை எனில், சத்திதனுக்கு சத்தினுக்கு உபாதானங்கள் விந்து மோகினி மான் மூன்றாம் அவற்றில். எனவே சக்திதனுக்கு உலகிற்கு முதற் நிலைகளாக சொல்லப்பட்ட விரிகை மயற்கை முதநிலை என்னும் மூன்றனுள் பாருங்க, விரிகை, ஏன்னா ஏன் விரிகைன்னு சொன்னார் தெரியுங்களா, சுத்தமாயை ஒன்றிலிருந்து ஒன்று விரிந்து விரிந்து போவது, அதனால் விரிகைனார். அடுத்தது அசுத்தமாயை மயக்கம் உடையது மயற்கை அப்படின்னார். அப்புறம் பிரகிருதி மாயை, பிரகிருதி பிரதமர்னு சொல்ல முடியுங்களா, முக்கியமானவர், அதனால் முக்கிய அமைச்சர் அப்படிங்கிற, அதனால் பிரதமர் அப்படிங்கிறோம், அதனால் முதல் நிலை. அப்போ அதை அந்த முதல் மாயை, அப்புறம் இந்த விரிகை என்றும் மயற்கை என்றும் அடுத்து பாருங்க, அந்த மோகினி என்பதனால மயற்கைன்னு பேர் கொடுத்துருக்காரு, மோகினின்னு சொல்லிருக்குது இல்லைங்களா, அதுக்கு பேர் மயற்கை. அப்புறம் மான் அப்படின்னா முதல்நிலை என்றும் மூன்றனுள் விந்து மேலதாகி விரிகை ஏனைய இரண்டினும் மேலே உள்ளதாய தூயது ஆதலின் அது சிந்தை ஆரதீதமான சிவசக்தி சேர்ந்து நிற்கும். அது உயிர்களின் உள்ளம் சென்று பற்றுவதற்கு அரிதாக சேமிப்பட்டு நிற்கும் கடவுளது ஆற்றல் பொருந்தப்பட்டு நிற்கும். எனவே சுத்தமாயை அப்படிங்கிற இடம்
நம்ம அறிவுக்கு ரொம்ப தூரத்தில் நிற்கிறது. அதனால் அப்படி சொல்றார், அதுதான் சிறப்புரை. இதனால் மூன்று முதல் நிலைகளுள் விரிகையாகிய ஒன்றனது சிறப்பினை கூறியபடி சுத்தமாயை இறைவனுக்கு இடம் என்பதனால மந்திரம் அதனுடைய சிறப்பை சொல்லுகிறார். கடவுளும் கடவுளது ஆற்றலும் வேறல்ல, சிவமும் சிவத்தின் சக்தியும் வேறல்ல. ஆதலின் கடவுளது ஆற்றல் பொருந்தப்படுதலால் மும் அருள்வழி தூ மருளோடு கடவுளுக்குள்ள தொடர்பு மிக நெருக்கமானது ஆகும் என்பது விளக்கப்பட்டது. ஆகவே சொல் உலகம் தூ மருளின் ஆக்கம் ஆதலின் பொருள் உலகத்திலும் அது கடவுளுக்கு சிறந்த திருமேனியா என்றபடி. எனவே சுத்தமாயை என்பது கடவுளுக்கு மிக நெருக்கமானது என்பது பெறப்பட்டது. எனவே சொல் உலகம் என்று சொல்லக்கூடிய சொல்லுல தான் என்ன நம்ம சொல்லுகிறோம், சொல் உலகத்தில் தான் தூமருளின் ஆக்கம் மந்திரம் பதம் வண்ணம். எனவே தூமருள் என்று சொல்லக்கூடிய அதில் ஆக்கம் பொருளுலகத்திலும் அது கடவுளுக்கு சிறந்த திருமேனியாக என்றபடி சிந்தை ஆற தீர்த்தம். எனவே உள்ளம் சென்று பற்றுதற்கு அரிதாக அப்பால் நிலையென பண்பு தொகை என்று காட்டியிருக்கிறார். எனவே சுத்தமாயை அந்த சுத்தமாயிலிருந்து தான் இது சொல்லப்படுவதனால பொதுவாக சொல்லும்போது எல்லாவற்றிலும் அவன் கலந்து நிற்கிறான் என்பது. எது அறிவு பொருள் அறிவற்ற பொருள் எல்லாத்திலும் கலந்து நின்றாலும் அத்துவாவிடத்தில் உடலும் உயிரும் போல அவன் கலந்து நிற்கிறான் அப்படின்னு சொன்னார். அந்த அத்துவாவிலையும் மந்திரம் என்பது மிகுந்த சிறப்புக்கு உரியது. ஏன் அப்படி கேட்டால் மந்திரம் தூ மாயினுடைய காரியம், எனவே அது அவனுக்கு நெருக்கமானது என்பதனால அந்த மந்திரம் சிறப்புக்குரியதாகவும் அதனால் பெறப்படுகிற வடிவம் அதுவும் முதன்மைக்குரியதாகவும் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டார்.